வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம மால்டாவை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கோம். அதாவது மால்டாவில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள், மால்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போய் வசிச்சோம்னா அங்கே இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங், மேலும் வந்து மால்டாவில் எப்படி நம்ம வேலை வாங்கலாம், டைரெக்டாக ஆன ஜாப் போர்ட்டல்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது, ஒரு சில கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணால் கொடுப்பாங்களா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று மால்டாவை பற்றி போட்டிருக்கோம். அதை பற்றிய அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் அதோடைய டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி மால்டாவோட அந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மால்டாவில் இது நிறைய பேர் நம்மகிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டே கேட்குறாங்க. என்னென்னா, இப்போ மால்டாவில் வந்து நீங்கள் வேலைவாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க சார், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக சம்பளம் இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சேலரி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இந்த ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அதிகமாக எந்த வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பே கொடுப்பாங்க மால்டாவில் அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மால்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜாப்ஸ், நம்ம சொல்கிறது ஒரு 7 ஜாப்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அது இல்லாமல் இன்னும் மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி தேர் கெட்டிங் குட் பே இன் மால்டா. நம்ம சொல்கிறது அதில் வந்து காமனாக எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். இதில் ஆவரேஜாக என்ன பே கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். இந்த பேவும் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் இட் இஸ் அ க்ராஸ் சேலரி அண்ட் வந்து இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். இதில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஏன்னா இது எல்லாமே மினிமம் 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சூட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் இது நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இதில் வந்து கிறிஸ்பாக ஒரு 7 ஜாப்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். இந்த ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மால்டாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஆக்சுவலி இயர் ஆன் இயர் வந்து தே ரிக்வயர் இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து எப்போவும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் இதே மாதிரி வேறு ஜாப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக மேக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஹையஸ்ட் பேயிங் ஜாப்பில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜாப் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த சிஇஓ, தட் இஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஒரு கம்பெனியில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கம்பெனிஸ். அதே மாதிரி யூ ஹாவ் டு வந்து ரிப்போர்ட் டு த ஃபவுண்டர் ஆஸ் வெல் ஆஸ் த டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இந்த சென்ஸ் என்னென்னா யூ நீட் டு கம்யூனிகேட் வித் த ஃபவுண்டர் ஆஸ் வெல் ஆஸ் வித் த டைரக்டர். ஸோ இந்த மாதிரி தான் சிஇஓட ஜாபை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போ இந்த சிஇஓ அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹாவ் 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் இண்டஸ்ட்ரி. இப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாப் வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன சேலரி உங்களுக்கு கொடுப்பாங்க? யூரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,720 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,800 அப்படிங்கிறது மந்த்லி உங்களுக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எகெயின் இட் இஸ் அ குட் பே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் சிஇஓ அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு ஃபீல் பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இதை விட அதிகமாக வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஆவரேஜ் பே அப்படிங்கிறது யூரோஸில் நான் சொன்னேன் இந்த பே தான். இது இந்தியன் மணிக்கு வேணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணி கூட கொடுக்குறேன், நீங்கள் அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூரோஸில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பே. அப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா கண்ட்ரி மேனேஜர் இல்லைனா கண்ட்ரி டைரக்டர்ஸ் போகிற கம்பெனி. ஒரு கண்ட்ரி மேனேஜர்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் ஒரு அந்த ஆஃபீஸஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த கம்ப்ளீட் ஆஃபீஸஸோட கம்ப்ளீட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்ஜெட்டிங் ஆகட்டும், பிளானிங் ஆகட்டும், ரெக்ரூட்மெண்ட் ஆகட்டும், ட்ரைனிங் ஆகட்டும், அதர் சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு கண்ட்ரி மேனேஜர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதே கேட்டகரி இண்டஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு கண்ட்ரி மேனேஜராக இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்போ ஆஸ் அ கண்ட்ரி மேனேஜராக எனக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4,400 யூரோஸ்லேருந்து ஒரு 12,300 யூரோஸ் அப்படிங்கிறது வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த 4,400 யூரோஸ் டு 12,300 யூரோஸ்ன்னு சொன்னேனே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு ஐடியாவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 4,400 யூரோஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு மோர் தென் 4 லேக் ரூபீஸ் உங்களுக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது அப் டு மேக்ஸிமம் லெவல் நான் கொடுத்துருக்கேன், 12,300 யூரோஸ்ங்கிறது அப்போ ஷுட் பி அரவுண்ட் ஒரு 12 லேக் ரூபீஸ் அப்படிங்கிறது வரும். இட் இஸ் அ குட் பே.
ஃபார் அ கண்ட்ரி மேனேஜர் இன் மால்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு டாக்ஸஸ் டிடெக்ட் பண்ணதுக்கு போகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேலரியாக வரும். ஸோ அதில் நிறையாவே உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐடி டைரக்டர்ஸ். இவங்களுக்கு ஒரு 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த ஐடி டைரக்டராக வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடி டைரக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்ல வேண்டாம். ஒரு கம்ப்ளீட் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய அவங்களோட எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஐடி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஐடி டைரக்டர் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்குது. இப்போ இது இல்லாமல் இன்னும் நிறையா டியூட்டீஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது, ரோன் செல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4,200 ஒரு 12,400 வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ஐடி டைரக்டரா நீங்க மால்டால இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து லீசிங் டைரக்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா லீசிங் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் லீஸ்க்கு ரெண்டலுக்கு இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட கம்பெனி இது. ஸோ மால்டாவை பொறுத்த அளவுக்கு நிறைய லீசிங் அபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. ஸோ அந்த லீசிங் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கமர்ஷியல் லீசிங் விடுறவங்க இருக்காங்க, பர்சனலா விடுறவங்க, டொமஸ்டிக்கா விடுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா பார்த்துக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லீசிங் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஒரு சில கம்பெனிஸ் இதை விட குறைவான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க, ஒரு சிலது இதை விட அதிகமாக கேட்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. பட் இவங்களுக்கு லீசிங் டைரக்டர்ஸ்க்கு என்ன மாதிரி சேலரி வந்து வாங்குறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 2,800 to 8,600 euros அப்படிங்கிறது வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 2,600 எகெயின் ஒரு 2.5 lakhs அரௌண்ட் வரும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் சேலரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் உங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் செட்டில் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கூட யூ வில் கெட் மோர் சேலரி தேன் திஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் டைரக்டர்ஸ். ஒரு கம்பெனியில் நீங்கள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து த ஹெட் ஆஃப் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு டைரக்டராக இருக்கீங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் கம்பெனியில் இருக்கக்கூடிய அத்தனை சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் பார்த்துக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோடது. ஸோ இதுதான் மெயின் டியூட்டியாக இருக்கும். இஃப் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கம்பெனி ஹேஸ் மோர் தென் ஒரு 10-15 ஆஃபீஸஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இஃப் யூ ஆர் அ சேல்ஸ் டைரக்டர் அப்படின்னா யூ ஹவ் டு ஹேண்டில் ஆல் த 15 பிரான்ச்சஸ் ஆஃப் த கம்பெனி அந்த சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தோஸ் அந்த 15 பிரான்ச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா ஆஸ் ஐ முன்னாடி சொன்ன அதே ஜாப்ஸ் மாதிரி தான், இதுவும் ஒரு 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3,900 அப்ராக்ஸ் மேக்ஸிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 euros வரைக்கும் கூட வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. 13,000 euros இட்ஸ் அ குட் பே, தட் இஸ் பர் மந்த் அப்படிங்கிறது இட்ஸ் எக்ஸலண்ட் பே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஓ இட்ஸ் எ டிஃபிகல்ட் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி, ஒரு டிஃபிகல்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அதிகமாக வாங்குறதுக்கும் கூட சான்சஸ் இருக்குது இஃப் யூ ஹவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மேனேஜர் இல்லை ஃபினான்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெசிக்னேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலுமே இவங்களுக்கு வந்து ரிக்குயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20+ இல்லாமல் ஒரு 15 இயர்ஸ் ப்ளஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜரை வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் தாராளமாக சர்வே ஆகலாம். ஸோ இப்போ இவங்களுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தா 4,900 euros 14,000 euros வரைக்கும் கூட வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நல்ல ஒரு சேலரி வாங்குறதுக்கு மால்டாவில் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ பெர்ஃபார்ம் இந்த இன்டர்வியூ ஆஸ் வெல் அஸ் என்னென்ன கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி கண்ட்ரீஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி உங்கள் சேலரி ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ். இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 15+ இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஜாபில் இருக்கிறவங்களுக்கு அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியும். என்னென்னா யூ ஹவ் டு கண்ட்ரோல் த ஏர் டிராஃபிக், தட் இஸ் அ கிரவுண்ட் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா என்ன சேலரி வாங்கலான்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,500 to 8,400 euros வரைக்கும் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ சொன்ன ஜாப்ஸ் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு பைலட்ஸ் வந்து ரிக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்கும், மேனேஜிங் டைரக்டர்ஸ், டெக்னிக்கல் மேனேஜர்ஸ், ஜட்ஜஸ், உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், ஐடி ஆர்கிடெக்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட மால்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேலரி வென் கம்பேர்ட் வித் அதர் கண்ட்ரிஸ் இங்கே ஓரளவுக்கு சேலரி அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் என்னென்னா எல்லாமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நான் இதை
மட்டும் படித்தா போதுமா, இல்லை எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறத விட அடுத்தது அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களோட பழைய கம்பெனியில் நீங்கள் என்னென்ன அளவுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட அந்த என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த க்ரோத்துக்கு எவ்வளோ அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு எவ்வளோ நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து, ஏன்னா இது இப்போ பார்த்த எல்லா ஜாப்ஸும் அந்த 7 ஜாப்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மிட் மேனேஜ்மெண்ட் இல்லை டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ். ஸோ என்னென்னா உங்கள் ப்ரீவியஸ் கம்பெனியில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் தேவையில் அனலைஸ் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துட வேண்டாம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கம்பெனியில் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். மேலும் உங்களுக்கும் மால்டாவில் வேலை கிடைச்சி செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.